ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஏரியாவில் வார சந்தைன்னு ஒன்று போடுவாங்க, அங்கே தான் வந்தோம், ஃபேமிலியாக வந்தோம். இப்படியே பார்த்துட்டு சரி வியூவர்ஸு காட்டலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நம்ம ஏரியாவோட வார சந்தை. இங்கே எல்லாமே நல்லா கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். காய்கறியெல்லாம் வாரம் ஒரு முறை சந்தை போடுவாங்க. வந்தோன்னா எல்லா காய்கறியும் வாங்கிட்டு போகலாம். எல்லாம் கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். அதான் அப்படியே வாரம் வாரம் வந்து வாங்குவோம். காய்கறி மட்டும்தாங்க விலை கம்மியாக இருக்குது, சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும். கூட்டம் கூடுற இடம்ல அதனால் விலை கூட தான் வச்சு விற்கிறாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். காய்கறி மட்டும் விலை கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம வாரம் சந்தை. பாருங்கள், எல்லா காய்கறியும் இருக்கும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் இதுங்கெல்லாம் தட்டில் வச்சு விற்பாங்க. தட்டு 10 ரூபா அப்படின்னு விலையில் விற்பாங்க. பழங்கள் எல்லாமே விற்பாங்க. கூட்டம் நல்லா கூட்டம் வருங்க. வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தாலும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு போகலாம். எலுமிச்சை மரத்துலேருந்து எல்லாமே எல்லா காய்கறியும் விற்கும். அந்த எலுமிச்சை மரம்லாம் தட்டு 10 ரூபா அது மாதிரி தாங்க. 10 ரூபா தட்டு, 20 ரூபா தட்டு. அது மாதிரி புடலங்காய், வெண்டைக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா காய்கறியும் சந்தையிலேருந்து சந்தையில் வாங்குறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேராக பறித்து நேராக சந்தை கொண்டுறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளியெல்லாம் பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பல பழம்னு சூப்பராக இருக்கும். சந்தைக்கு வந்தால் விலை கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் கடையோட. இங்கே எங்கள் பாப்பா கடையை பார்த்து ஜூஸ் வாங்கணும் ஜூஸ் வாங்கணுச்சு. அதோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு கிருணி பழ ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். போலில் 20 ரூபான்னு போட்டிருக்காங்க, நான் விற்கிறது 30 ரூபான்னு விற்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் 30 ரூபா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்து குடிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் 2 ஜூஸாக குடிச்சிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடு. சந்தையில் சுற்றி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு ரோல், சிக்கன் கிரேவி எல்லாமே வறுத்துருந்தாங்க. உருளைக்கிழங்கு ரோல் எவ்வளோன்னு கேட்டேன், 30 ரூபானாங்க. என்னென்ன இதை போய் 30 ரூபாங்கிறீங்கண்ணே? 30 ரூபா தான் சார் நாங்கள். அப்போ சரின்னு சொல்லி ஒன்று மட்டும் வாங்கி 30 ரூபா காசு கொடுத்து ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இனிமேல் சொல்லணுன்னா நல்லா இல்லை, சவக்கு சவக்குன்னு இருந்துச்சு. அது ஒன்று மட்டும் வாங்கி அப்படியே எங்கள் பாப்பா கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்மளை பார்த்து ஒரு டாக் ஒன்று வந்து வாழாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விளாண்டா அப்படின்னு கொஞ்சம் போட்டு நல்லா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இந்த வந்தான் அந்த பையன் வந்து சுற்றிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கிட்டு சிக்கனு, சில்லி சிக்கன், சிக்கன் பிரியாணி எல்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. நம்ம போய்ட்டு ஒரு சூப்பு மட்டும் வாங்கி ஒன்று சூப்பு மட்டும் அடித்தோம். சூப்பு 15 ரூபா அப்படின்னாங்க. ஒரு சூப்பு மட்டும் வாங்கினோம். கறி போட்டு 20 ரூபா, எலும்பு போட்டால் 20 ரூபா, எலும்பு போனால் 15 ரூபான்னாங்க. அப்புறம் எலும்பு போட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு சூப்பு சாப்பிட்டோம். எலும்பு 2 எலும்பு தாங்க போட்டாங்க. ஆனால் சூப்பு நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்கி சூப்பு குடிச்சிட்டு ஃபைனலி சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பானிபூரி ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி இதை நம்ம வியூவர்ஸும் காட்டலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து நம்ம வியூவர்ஸும் காட்டியாச்சு. பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பருத்தி பழங்க, திருச்சி பருத்தி பழம் அப்படின்னாங்க. ரொம்ப டேஸ்ட், இது உடம்புக்கு நல்லது, அதனால வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.